பொதுவாக நம்ம சேனலில் எடிட் ப்ளஸ்லாம் பண்ணுறதில்ல, பட் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க ரெகுலரான வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, ப்ளீஸ் ஹெட்செட் எடுத்து மாட்டிக்கோங்க, அதான் நல்லது. வாங்க வீடியோ குழப்பலாம். நம்மளை காப்பாற்றிக்கிறது பேர் ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணு. ஆங்கிரி ஆடம் சீசன் 4 சரியான ஒரு ஹிட்டு, போட்டானிக்கு 150 வியூஸு, ஆடம்க்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம இது வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி கதறுறான் காடண்டு. அந்த வீடியோ கீழே தான் கமெண்ட் வந்திருந்துதா, காட்டுங்க காடண்டு, நான் அதை பார்த்து படிக்கணும் அப்படின்னு ஆடம் கேட்குறான். இதோ ஆடமே உனக்காக அந்த கமெண்ட்டை காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒருத்தன் கேட்டிருக்கான், எப்பா இந்த ஹரஹர மகாதேவி வாய்ஸும் 18+ வீடியோ மாதிரி இருக்கு காடாண்டு அப்படின்னு அவன் சொல்லி வச்சுருக்கான். இதை நான் ஆடம் கிட்ட சொன்னப்போ ஆடம் கேட்குறான் அந்த பையனை பார்த்து, ஏண்டா படுபவி பையனே, ஹரஹர மகாதேவி அந்த வாய்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் யாருது தெரியுமாடா, ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள்னு ஒருத்தர் விஜய் டிவியில் காலையில் அருமையாக உபன்யாசம் பண்ணுவார், அவரோட உபன்யாசத்தில் அந்த அந்த சிவனை பற்றி அவரே பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு வீடியோவில் தான் அதை பார்த்து தான் அந்த அனுகர மகாதேவி ஒரு கேவலமான ஒரு விட்டு படத்துக்கு அந்த ஒரு வாய்ஸை யூஸ் பண்ணா. இப்போ இந்த வாய்ஸை நாங்கள் ஆடமோட சரித்திரத்தை சொல்ல நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இதில் எந்த வித 18+ இல்லைடா அப்படின்னு ஆடம் சொல்கிறார். ஆடம் என்கிட்ட கேட்குறாரு, ஏண்டா காடண்டு 18+ அவன் சொல்கிறானே, நீ ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுனியாடா, இல்லை ஆடமை எவ கூடையாவது படுத்துட்டான் அது பண்ணிட்டான் இது பண்ணிட்டான்னு சொன்னியாடா, ஏண்டா அவன் 18+ சொல்கிறான்னு நாக்கப்படுங்கிற மாதிரி என்னை கேட்குறாரு நம்ம ஆடம். நான் என்னத்தை சொல்லுங்க, வீடியோ நல்லா இருக்கா சிரிக்க வருதா இல்லையான்னு பார்க்க மாட்டுறாங்க, ஏதாவது வந்து வந்தால் உடனே 18+ தூக்கிட்டு தாப்பாளை உடச்சிக்கிட்டு வந்துடுறாங்க, உங்க டூத் பேஸ்ட்ல ஒப்பு இருக்கா அப்படின்ட்டு. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் கோல்கேட் யூஸ் பண்ணல, ரெட் டாபர் தான் யூஸ் பண்ணுறேன், நீயும் அதை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் உடம்பு. அடுத்து கமெண்ட்டுக்குள்ளே போவோமா? அடுத்து திருப்பூர் பசங்க அப்படின்றவர் வந்து ஜும்கலக்கா ஜும்கலக்காவா அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு தாரக மந்திரம், அந்த மந்திரத்தை நீ எப்போ சொல்கிறியோ அப்போ உன்னைக்குள்ளே இருக்க அந்த ருத்ர தாண்டவம் அதிகமாகும்டா தம்பி, நீ திருப்பூர் பசங்கன்றதுனால சொல்கிற, கொங்கு மண்டல சைடில் தான் நீ வருவேன் தெரியும், இதை ஞாபகம் வச்சிக்க, ஜும்கலக்கா ஜும்கலக்காவா அப்படின்னு சொல்லாத, ஜும்கலக்கா ஜும்கலக்கா இப்படி சொன்னேன்னா உன்கிட்ட அந்த பேபி ஷார்க் அப்படின்ற அந்த எமோட் இருந்ததுன்னா உன்னை அடிச்சுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் பிறந்து வரணும், வாண்டுக்கிழே வந்தாலும் உன்னை ஒன்றும் பிடுங்க முடியாது. இது வந்து சுவாமிஜி எழுதித்தரா, சாரி ஆடம் எழுதித்தரா, ஓகேவா? அடுத்து ஆர்மி எஃப்எஃப் அப்படின்ற கூட தம்பி வந்து சப்போர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா பிந்திஷ் ப்ரோ அப்படின்னு போட்டிருந்தார். தமிழு நீ எந்த ஊர் வேணால் சொல்லலாம் ஓகேவா, பட்டு என்னோடய அனாலிட்டிக்ஸில் அதை காட்டி கொடுத்துட்டு எந்தெந்த ஊர்லேருந்து உன்னை வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை பின் பண்ணுறா காடாண்டு அப்படின்னா பின் பண்ணிட்டு போயிட போகிறேன். அதை விட்டுட்டு லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா லவ் ஃப்ரம் யூஎஸ்ஏன்னு கீழே தம்பி கமெண்ட் பண்ணியிருக்கான் பர் லோகு, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, தப்புடா இது. வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை விட்டுட்டு லவ் ஃப்ரம் அமெரிக்கா நான் அதை வச்சு என்னடா பண்ண போகிறேன், நான் கடையில் எடுத்துகிட்டு போய் லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இருக்குது வாங்கிக்கிறீங்களாண்ணா வாங்கிப்பானாடா, தலைமையிலே அடிக்க மாட்டான். ஆடம் என் தம்பி என் வீடியோ எல்லாத்துலேயும் வருவான், இவன் பேர் லோகும் அப்படின்னு ஆடம் கிட்ட சொன்ன ஒரே சந்தோஷம். அப்படிப்பட்ட தம்பி எப்படி இந்த விஷயமா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து இந்த பையன் கமெண்ட் பண்ணிட்டு வரான், அவன் சொல்கிறான் ஐயோ தலை வேற மாதிரி சிரிக்க முடியலை, என்ன வாய்ஸியா ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கான். இவன் வேறு ஏதாவது கமெண்ட் பண்ணியிருந்தா நான் திருப்பி ரிப்ளை பண்ணியிருப்பேன், ஏண்டா தம்பி வீடியோ நல்லா இல்லையான்னு இருப்பேன், அதனால் அவன் உஷாராக வந்து கடைசியாக என்ன வாய்ஸியா இது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சமாளிச்சுட்டான், இதுக்கு மேலே விட்டால் இவன் கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹரிடெக் கேமர் அப்படின்றவர் வந்து த லெஜண்ட் ஆடம் சொல்லிட்டான், ஆடம்க்கு ஒரே சந்தோஷம் போட்டார், ஒரு எமௌண்ட் ஜூம் கள்ளக்கா ஜூம் கள்ளக்கா ஜூம் கள்ளக்கா அப்படின்ட்டு ஆடம் அப்படியே கொழுங்கி கொழுங்கி சிரிக்கிறாரு. மேலிருந்து கீழே வரைக்கும் என்ன சிரிப்புன்றீங்கோ த லெஜண்ட் ஆடம்னொன்னே. நூப்பு ஆடம் கேள்விப்பட்டேன், நம்ம ஆடம்க்கு பாட்டு ஆடம் கேள்விப்பட்டிருக்காரு, லெஜண்ட் ஆடம்னொன்னே அவ்வளவு சந்தோஷம் ஆடம்க்கு, இது அல்லவா அப்படின்ற மாதிரி ஆடம் யோசிக்கிறாரு.
சிஎம் மாஸ்டர் ஜேடி அப்படின்றது வந்து மாஸ்டர் ஜேடியிலேருந்து வந்திருக்காரு போல. ரைட்டு, நம்மளோட ஜேடி அவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, நம்ம மாஸ்டர் பட ஜேடி விஜய் இருக்காங்க, அவர் தான் ஆட்டம் இஸ் அ ப்ரோ பிளேயர். நம்ம பாலில் போய் சவத்தை தோண்டி புதைச்சி படுத்துட்டான், இதுக்கு மேலே எனக்கு வேணாம், நான் ஸ்ட்ரைட்டாக ஆண்டவனை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறேன் அப்படின்னு ஆடம் சொல்லிட்டான். இல்லைடா ஆடமு, இது நீ சாகக்கூடிய நேரம் கிடையாது, இன்னும் நீ லைஃப்பில் நிறைய விஷயம் சாதிக்கணும்டா ஆடமு அப்படின்னு சொல்லி ஆடமை புதைக்குழிலேருந்து திருப்பி மேலே கொண்டு வந்து சீசன் ஃபோருக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக வரப்படும். அடுத்து சரவணன் சொல்கிறாரு, த ஆட்டம் இஸ் பேக். சரவணன் இருக்கார் தெரியுமா, இவர் தான் வந்து ஆட்டம் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தார். பார்ட் த்ரீ வீடியோ வந்த உடனே மூஞ்சி சுழிச்சிக்கிட்டான் மனுஷன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன சந்தோஷம், ஆட்டமை பார்த்த உடனே அந்த மூஞ்சியில் அந்த பிரகாஷம் அப்படி அப்படி ஒரு ஜோதி, அப்படி அந்த தேஜஸ் தெரியுத ஒரு மூஞ்சில் அவ்வளவு அழகாக. கேஎம்எஃப்எஃப் அப்படின்ற ஒரு சொல்கிறாரு, வேற மாதிரி செம்ம ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. ஆடம்க்கு அவ்வளவு சந்தோஷம், நம்ம வீடியோவும் பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறானே, நான் ஆங்கிரி ஆகிடும், நான் கோவப்பட்டால் எப்படி அவனுக்கு சிரிப்பு வருதுன்னு என்னை பிடிச்சி திட்டினான். நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி கமெண்ட்ரி கொஞ்சம் கொடுத்தேன் ஆடமே அப்படின்னு சொன்னேன். ஆடம் கோவப்பட்டுட்டாரு, ஏண்டா நான் அவ்வளோ அருமையாக விளையாடுறேன், என் கேம் பிளேயை பார்த்து அவனுக்கு எப்படிடா சிரிப்பு வருது அப்படின்னு கேட்குறாரு ஆடமு. நான் என்னத்தை சொல்லுவேன் சொல்லுங்கள் நீங்களே ஆடமு, நீ ஆடுறது ஃபுல்லாகவே காமெடியாக தாண்டா இருக்குது அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லிட்டான். அதுக்கடுத்து ஸ்காலர்ஷிப் அவர் கொடுக்க மாட்டார், அப்புறம் நம்மளால் சீசன் ஃபோர்லாம் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக ஆடமு அவனுங்களுக்கெல்லாம் உன்னை பார்த்து புறாமட்டான், உன் அளவுக்கு யாராலடா ஆட முடியும் அப்படின்னு சொல்லி ஆடம் கிட்ட நான் புரிய. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் ஸ்டார் பிஎஸ்ஜி அவருன்றவர் வந்து நைஸ் ப்ரோ வெல் ட்ரைடுன்னு ஆடம் கிட்டே சொல்லிட்டார். ஆடம் உடனே வந்து நான் ட்ரைனிங் கிரவுண்டு போக போகிறேன்டா கார்டன்டு, என்னை பார்த்து வெல் ட்ரைடுன்ட்டாண்டா, நான் மேக்ஸிமம் கஷ்டப்பட்டு தானடா பண்ணேன், நைஸ் ப்ரோ வெல் ட்ரைடு அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு ஆடம் எனக்கு அப்படி மனசு ஃபுல்லாக அவ்வளவு கோபம் அவருக்கு. நான் சொன்னேன், ஆடமு கோவப்படாதடா, அவன் என்ன சொல்ல வரான்னா, அவன் கார்டன்ட்டு நீங்கள் வெல்ட்ரை ஆடம் சூப்பராக விளையாடினாரு அப்படின்னு சொல்கிறான், நைஸ் ப்ரோன்னு உனக்கும் வெல்ட்ரைன்னு எனக்கும் சொன்னான்டா அப்படின்னு. அப்புறம் தான் ஆடம் வந்து சாந்தமானார். மனுஷன் வந்து அவ்வளவு கோபத்துக்கு உண்டாயிட்டார், உடனே ஒரு ருத்ர தண்டத்தை போட்டுட்டாரு, ஜிம் கிழக்கா ஜிம் கிழக்கான்ட்டு. ஆடமு இது ருத்ர தண்டத்துக்கான டைம் கிடையாதுடா, சீசன் ஃபோர் ஷூட்டிங் இருக்குது, அது வரைக்கும் கம்மிடுறான் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆடம் சாந்தி ஆகிட்டார். ஆடமோட பரம்பரையை சேர்ந்த மிஸ்டர் சின்சான் அப்படின்ற கூட ஒரு பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் கமெண்ட் பண்ணியிருக்கான், ஆடமுக்கு நியூ நேம் இருக்குது அப்படின்னா. ஆடமு யாருடா அவன் எனக்கே புதுப்பேன்னு வைக்கிறானே அப்படின்னு ஆடமுக்கு அவ்வளவு ஒரு கோபம். ஆடமு கோவப்படாதடா, அவன் வந்து உங்கள் பரம்பரையை சேர்ந்தவன் தான், அதே அந்த நூபு பரம்பரை தான் அவன் அப்படின்னு சொன்ன உடனே தான் கொஞ்சம் வந்து அவனுக்கு வந்து சாந்தமாச்சு மனசு. சரி என்ன சொல்கிறான் அவன் அப்படின்னு ஆடம் கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், அமுக்கு டுமுக்கு ஆடமு அப்படின்ட்டு. உடனே ஆடம் கிட்ட வந்துட்டு சொல்கிறான், அவர் எங்கள் பரம்பரையை சேர்ந்த மூதாதையரில் ஒருத்தர் தான், நம்ம சின்சான்னு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், அவர் வச்ச பேரே இனிமேல் எனக்கு இருக்கட்டும், நீ வந்து என் காதில் சொல்லுடா, மூணு தடவை சொல்லுடா ஆடமு கார்டன்டு அப்படின்னு ஆடம் சொல்கிறாரு. சரின்னு நான் ஆடமோட காதை பிடிச்சேன், காது கீழே எழுத்துட்டு காது கிட்டே போயிட்டு சொல்கிறேன், அமுக்கு டுமுக்கு ஆடமு, அமுக்கு டுமுக்கு ஆடமு, அமுக்கு டுமுக்கு ஆடமுன்னு மூணு முறை சொன்னேன். உடனே வாயில் சக்கரை தண்ணியை ஊற்றுடா, பேர் வச்சாச்சு, இனிமேல் என்ன எல்லாரும் அமுக்கு டுமுக்கு ஆடம்னு கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா ஏடி ஆடம் அப்படின்னு கூப்பிடுங்க அப்படின்னா. சரிண்டா அமுக்கு டுமுக்கு ஆடம்னு இனிமேல் உன்னை கூப்பிடப்படுவோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவன் கேட்டான், கடண்டு ஆங்கிரி இடமா அமுக்கடுமுக்க இடமா மாற்ற முடியுமான்ட்டு கொண்டே போடுவண்டா காப்பிரைட் விழுந்துடும் அப்படின்னு சொன்ன மூடிட்டு போயிட்டாரு. இந்த வீடியோவில் ஆங்கிரி ஆடமோட கமெண்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம். ஆங்கிரி ஆடம் பார்ட் ஃபோர் வந்து தரமாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு ஆடம் சொல்ல சொன்னார். நாளைக்கோ நாளானிக்கோ ஆங்கிரி ஆடம் பார்ட் ஃபோர் வந்துடும், அதுக்குள்ளே என் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த கமெண்ட்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கட்டும்டா கடண்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆடமுக்கு வந்து அவரோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஆடமோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆடம் ரிப்ளை பண்ணுவார். ஓகேவா? மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி கிரிஞ்சி ஃபேமிலின்னு ஏதோ ஃபேமிலி இருக்காமையோ, அதுக்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்.
சப்போஸ் உங்கள் கண்ணில் ஏதாவது கிரிஞ்சு வீடியோ படுது இல்லை கிரிஞ்சான சேனல் படுது, உடனே என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டாகிராம் போங்க. நம்மளோட அபவுட்டில் சேனலோட அபவுட் போனீங்கன்னா அதில் இன்ஸ்டாகிராமு டெஸ்காட் லிங்க்குன்னு ரெண்டு லிங்க் இருக்கும். அதில் எதுலையாவது ஒன்றத்தில் போயிட்டு டக்குன்னு ஷேர் பண்ணிட்டு கார்டன்டு இந்த வீடியோவை பாரு, இதுக்கு மேலே கிரிஞ்சு நீ பண்ண முடியுமா அப்படின்னு கேளுங்க. அப்படி இல்லையா உங்கள் சேனலில் நீங்களே ஏதாவது ஒரு கிரிஞ்சு வீடியோ போடுங்க, போட்டுட்டு கார்டன்டுன்னு ஷேர் பண்ணுங்கள், அதை எடுத்து நம்ம பேசுவோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான மொக்க வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கட்டண்டு வரட்டேட்டு. அந்த வாட்ஸ்அப்பை கேட்டா சுக அனுபவத்தால் சிறப்புக்கு பஞ்சமில்லை.